ஆடா பாவிகளா ஒரு டீ கடை முன்னாடி உக்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணது ஒரு குத்தமா அதுக்காண்டி இப்படி எல்லாமா பண்ணுவீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலே பொதுவாக நடந்து போக கூட இடம் இல்லாத அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கடைகள் வந்து ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலையும் நிறைய கடைகள் வந்து இருந்திருக்கு சில பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்றதுக்காண்டி ஆவின் பாலகம் அப்படின்ற ஒரு டீ கடைக்கு முன்னாடி வந்து சிட் அவுட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க அங்க ஒரு சில பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்ப வந்து அந்த கடைக்காரர் என்ன பண்ணிருக்காருனா நீங்க வந்து இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போங்க இங்க எல்லாம் வந்து உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டிருக்காரு அப்படி இருந்தும் அங்க பெண்கள் வந்து உட்காந்தே வந்திருக்காங்க இதனால கோபம் வந்த கடக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பெண்கள் மேல வந்து பொசுக்கன் தண்ணி எடுத்து ஊத்தி போட்டாரு இது தாங்க அங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருச்சு இது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றீங்க நாங்க வந்து இங்க உட்காந்தது குத்தமா இதுக்கு போய் இந்த மாதிரி வந்து பண்றீங்களேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த கடக்காரர் என்ன சொல்லிருக்காருனா நீங்க உட்காரனா எங்க கூட போய் உட்காருங்க

இல்லைன்னா சுடு தண்ணி ஊத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்கறாங்க என்னது சுடு தண்ணி ஊத்திருவீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கடைக்காரரும் என்ன சொல்றாருன்னா ஆமா அதையும் பண்ணுவேன் நான் சுடு கூட உங்க மேல வந்து ஊத்துவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அளவுக்கு பெண்களை வந்து மிரட்டி ஆபாசமா ரெண்டு பேரும் வந்து திட்டிருக்காங்க இப்ப இது தாங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இந்த கடைக்கு வந்து மாநகராட்சி அதிகாரிகள் போய் அந்த கடையை வந்து செக் பண்ணி வந்து பாத்திருக்காங்க செக் பண்ணி பார்த்த அதுலதான் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு கொடுத்த இடத்த விட அதிகமான இடத்த வந்து அந்த கடக்காரர் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல ஒரு சில பொருட்களை வந்து வச்சு வியாபாரம் வந்து பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து வண்டியில ஏத்து போனது இல்லாம மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அந்த கடைக்கே வந்து சீல் வச்சுட்டாங்க இப்ப இது தாங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு அந்த பெண்கள் வந்து என்ன தப்பு பண்ணாங்க பாவம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ண நேரத்துல அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கு போய் அவங்க என்னமோ குத்தம் பண்ண மாதிரி அவங்க மேல தண்ணி எடுத்து ஊத்திருக்காங்க பாத்தீங்களா இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ இந்த விஷயத்துல தான் அரசு கொஞ்சம் தெளிவா வந்திருக்கணும் இப்போ பஸ் ஸ்டாண்டுன்னு னு இருக்குன்னா அது எதுக்கு பயணிகள் போய் அங்க ஏர்றதுக்கு பஸ் வந்து நிக்கிறதுக்கு பயணிகள் வந்து வெயிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு உட்காரதுக்கு வெயிட் பண்றதுக்குலாம் வந்து இடத்த வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைகளுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அவங்களுக்கும் கொஞ்சம் லிமிட்டான இடத்த தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கற தான் நம்மளோட கருத்து இருக்கு ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் வந்து போனோம் அப்படினா நம்ம நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கடைக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துறாங்க இதனால களம் மேல தான் நம்ம நடந்து போக வேண்டியதா வந்திருக்கு அதனால அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்னா கடைக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வந்து கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்